கேட்கிறேன் சகோதர சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்களிடத்திலே மஸ்ஜிதுக்கு பெண்கள் வரக்கூடாது என்று தடை செய்கிறீர்கள். எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பெண்கள் பள்ளிக்கு தொழுக வருவதற்கு அனுமதி கேட்டால் தடை செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அந்த மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வருவதற்கு தடை செய்கிறீர்கள் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு. எங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் பெண்கள் செல்லக்கூடாது என்று தடை விதித்தார்களோ அங்கே செல்லுவதற்கு அனுமதி தருகிறீர்கள். பேர் என்ன? சுன்னத்து வல் ஜமாத். எந்த சுன்னத்து எந்த ஜமாத்து? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய ஜமாத்தா, அல்லது வேறு ஏதாவது சுன்னத்து வல் ஜமாத்தா? நிச்சயமாக சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்த ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஜமாத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் முஸ்லிம் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை தடுக்க மாட்டார். எதை தடுப்பார்? கபருக்கு செல்வதை தடுப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் இறந்தவருடைய வீட்டிலிருந்து வருவதை பார்த்தார்கள். ஆயிஷா, எங்கே சென்று வருகிறாய்? யா ரசூலல்லாஹ், இறந்தவருடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறிவிட்டு வருகிறேன். அவர்களோடு நீ புதைக்குழிக்கு சென்றாயா, கபருக்கு சென்றாயா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கோபமாக சொல்லுகிறார்கள், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தடுத்தது எனக்கு தெரிய, நான் எப்படி அங்கே செல்வேன் என்று. ஒருவரை ஒருவர் இறந்து விட்டதற்கு பிறகு அவரை அடக்கம் செய்கிற அந்த சடங்கில் கூட ஆண்கள் தான் செல்ல வேண்டும், பெண்கள் அங்கே செல்லக்கூடாது என்று தடை செய்திருக்கிற இந்த இஸ்லாமிய தூய மார்க்கத்திலே இன்று என்ன ஆகிவிட்டது? தர்காக்களை அலங்கரிக்கும் கூட்டமாக இன்று முஸ்லிம் சமுதாய பெண்கள் மாறியிருக்கிறார்கள். இதை எந்த ஆலிமும் தட்டி கேட்பது கிடையாது, தடை செய்வது கிடையாது. இது பாவம், பாவத்தின் பெரும் பாவம், இணை வைக்கும் மகா ஷிர்கான செயல் என்று சொல்வது கிடையாது. போகிறார்களா இல்லையா சொல்லுங்கள். அப்பாவி முஸ்லிம் பெண்கள் அங்கே சென்று சுஜூது செய்கிறார்களா இல்லையா சகோதரிகளை சொல்லுங்கள். அங்கே சென்று குர்ஆன் ஓதி அந்த அவுளியாவிடத்திலோ அல்லது அந்த அவுளியாவின் பொருட்டால் அல்லாஹ்விடத்திலோ பிரார்த்தனை கேட்கிறார்களா இல்லையா? அங்கே சென்று வியாழக்கிழமை இரவு தங்குகிறார்களா இல்லையா? அங்கே சென்று நேர்ச்சிகளை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா? அங்கே சென்று அவுளியாவுக்காக நேர்ச்சி செய்து அந்த உண்டியலிலே போடுகிறார்களா இல்லையா? போர்வை போர்த்துகிறார்களா இல்லையா? பூ போடுகிறார்களா இல்லையா? அந்த சவர்களை அங்குள்ள தூண்களை தொட்டு முத்தமிடுகிறார்களா இல்லையா? அந்த கபர்களை சுற்றி வருகிறார்களா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையா? இவர்கள் யார், எதற்காக செய்கிறார்கள் கேட்டால் குழந்தை வேண்டி வந்தோம் என்று. நான் கேட்கிறேன், இந்த இஸ்லாமிய சமூகத்திலே அல்லாஹ் குர்ஆன் என்ற வேதத்தை கொடுக்கவில்லை. அந்த குர்ஆன் என்ற வேதத்திலே இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 70 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. யாரிடத்திலே கேட்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ், நல்லவர்களில் இருந்து ஒரு குழந்தை, சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? நீ ஒன்றை கேட்டாய், நான் உனக்கு 2 தருகிறேன். நீ இஸ்மாயிலை கேட்டாய், உனக்கு நான் இஸ்ஹாக்கை தருகிறேன். நீ இஸ்மாயிலை கேட்டாய், இஸ்ஹாக்கையும் தருகிறேன், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபையும் தருகிறேன். கொடுத்தானா இல்லையா? ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லை. என்ன செய்தார்கள்? யாரிடத்தில் கேட்டார்கள்? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். மூசா அலைஹி ஸலாம் பொருட்டால் அல்லாஹ்ட்ட கேட்போம், ரொம்ப சிறப்பிற்குரிய நபி ஆகிட்டதே. கேட்டாங்களா அப்படி? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபரை நோக்கி ஓடினார்களா? கட்டிப்பிடித்து புரண்டார்களா? பார்த்தார்கள் மரியமை, சாப்பாடு கொண்டு செல்கிறார்கள், அங்கே மரியம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன மரியம், நான் அல்லவா உனக்கு உணவளிப்பதற்கு உணவை எடுத்துக் கொண்டு வருகிறேன், ஆனால் நீ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயே, இந்த உணவு எங்கிருந்து வந்தது? மரியம் சொல்கிறார்கள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், பரிசுத்தமான அந்த பெண் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான், அவன் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் உணவளிக்கலாம், மண்ணிலிருந்து காய்கறிகளை, மண்ணிலிருந்து தானியங்களை உற்பத்தி செய்கிற அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்கு உணவளிக்க மாட்டான். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் பார்த்தாங்க, அப்படியா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு அறிவை எனக்கு கொடுத்தாய். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ, என் இறைவா ஒரு சுத்தமான சந்ததியை எனக்கு நீதா. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? சொல்கிறார்கள், இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராயி வகானத் இம்ரஅத்தி ஆகிரா, என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள், நானோ தலைமுடி நிறைத்த ஒரு முதியவனாக இருக்கிறேன், இறைவா எனக்கு குழந்தை மீது ஆசை, எனக்கு குழந்தையை கொடு. கொடுத்தானா இல்லையா? யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். செல்வம் வறுமையா, கஷ்டமா, துன்பமா, யாரிடத்திலே அதை போக்குவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே.